வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி பாதாம் ட்ரிங்க்ஸ். நான் உங்க ஸ்ரீதர். நான் இன்னும் கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கேன். கோயம்புத்தூர்ல நான் இப்ப எங்க இருக்கேன்னா, வவுசி பூங்கா வாசல்ல இருக்கேங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெரிய ஜூ இது. கோயம்புத்தூருக்கு வரவங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாம போவே மாட்டாங்க. நீங்களும் வந்தீங்களன்னா இந்த இடத்த பார்க்காம போகாதீங்க. அடுத்ததா நம்மளுக்காக எங்க வீட்டு சமையல்ல ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம், வாங்க. ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாரதி வெங்கடேஷ். பாரதி வெங்கடேஷ், ஓகே. இன்னைக்கு அஞ்சரை பெட்டி நேயர்களுக்காக நீங்க என்ன குக் பண்ணி காட்ட போறீங்க? பின்னல் கொழுக்கட்டை செஞ்சு. பின்னல் கொழுக்கட்டை? ஆமாங்க. பின்னல் கொழுக்கட்டை கொழுக்கட்டை கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன பின்னல் கொழுக்கட்டை? சார், பசங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால அதே டிஷ்ஷை கொஞ்சம் மாற்றி செய்கிறோம், அவ்வளோதான். ஏதோ கொஞ்சம் மாற்றி செய்ய போறீங்க? கண்டிப்பாக. அது என்ன செய்ய போறீங்கன்றது சமைக்கும்போது தெரிஞ்சிடும். கண்டிப்பாங்க. ஓகே, இப்போ உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பேர் வெங்கடேஷ், அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. நான் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு ரெண்டு சன். ஃபர்ஸ்ட் பையன் பேர் சந்தா கிரண், அவன் பிளஸ் ஒன் படிக்கிறான். சின்னவன் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க சார். சரி, நம்ம இப்போ குக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க. பின்னல் கொழுக்கட்டை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதெல்லாம் இப்போ ரெடியாக வச்சிருக்கீங்களா? எல்லாமே இருக்குங்க சார். ஓகே, அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சர்க்கரை, பொட்டுக்கடலை மாவு, தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், கண்டன்சடு மில்க். வெரி குட். தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகேங்க சார். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பூர்ணம் செஞ்சு வச்சுக்கலாம் சார். பூர்ணம் செஞ்சு வச்சுக்க போகிறீங்க? ஆமாங்க சார். ஓகே, பூர்ணம் செஞ்சு வச்சுக்க போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அடுப்பு பற்ற வச்சு கடை வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு கடை வச்சிடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, அடுப்பை பற்ற வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. இப்போ என்ன வேணும் முதல்ல? தேங்காய் துருவல். முதல்ல தேங்காய் துருவல் வேணும். ஆமாங்க சார். ஃபஸ்ட்டு இந்த அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வச்சுக்கோங்க. தேங்காய் துருவலை போடணும். தேங்காய் துருவல் வந்து மூணாக பிரிச்சுக்கணும் சார். ஓ, தேங்காய் துருவலை உள்ளே போட்டுட்டு அதை மூணாக பிரிச்சுக்கணும் கடாய். ஆமாம், கடாய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி இதை வந்து மூணாக பிரிச்சுக்கணும். ஓகே, எதுக்காக? எதுக்குன்னா சர்க்கரை அளவு நமக்கு போடுற தெரியணும். ஓ, சர்க்கரை எவ்வளோ போட போறீங்கன்றது தெரியணும். ஆமாம். ஓகே, அது ஓ அது ஸோ அதை நான் மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஆமாங்க சார். கடாய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே போடணும் இதில். ஆ, ஓகே. இப்போ அடுத்து என்ன வேணும்? சர்க்கரை வேணும். சர்க்கரை இந்தாங்க. சர்க்கரை வந்து இப்போ போடும்போது இது ஒரு பங்கு சர்க்கரை இருக்கணும். ஓகே. கண்டென்ஸ்டு மில்க் வேணும் சார். கண்டென்ஸ்டு மில்க் இந்தாங்க. ஸ்பூன் ஸ்பூன் ஒன் செகண்ட் இந்தாங்க. இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் போதுங்க சார். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் போதும். மூணு ஸ்பூன் போட்டால் போதும். எதுக்கு இது போடுறோன்னா, தேங்காய் வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஆமாம். அது வந்து நம்ம பூர்ணத்தில் உள்ளே வைக்கும் போது உதிரி உதிரியாக இருக்கும். ஓகே. அது வந்து நல்லா பிடிச்சிட்டு இருக்கோம். அது இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் எவ்வளோ தேங்காய் துருவல் போட்டிருக்கீங்க மேடம்? இதில் வந்து ஒரு தேங்காய் அளவு போட்டிருக்கேங்க சார். ஒரு தேங்காய் அளவு போட்டிருக்கீங்க. அதுக்கு மூணு ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் போட்டிருக்கீங்க. ஆமாங்க சார். தேங்காய் எவ்வளோ வேணாலும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அதில் மூணில் ஒரு பங்கு சர்க்கரை போட்டிருக்கீங்க. சர்க்கரை போட்டிருக்கேன். ஓகே. ஆமாங்க சார். இப்போ அடுத்து என்ன வேணும்? ஏலக்காய் பவுடர் கொஞ்சம். ஏலக்காய் பவுடர் வேணும். ஆமாம். ஏலக்காய் பவுடர் தாங்க. ஏலக்காய் பவுடர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, அதனால ஏலக்காய் பவுடர். ஆமாங்க சார். ப்ளஸ் ஸ்மெல்லுக்கு. ஆமாங்க சார். ஓகே, அடுத்து இதை போட்டு நல்லா கலக்கணும். இதை போட்டு நல்லா கலக்கணும். கலக்கணும். ஆமாம். இது கலக்கும் போது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஆமாம், ஹீட் ஆகணும். ஓகே. இது ஹீட் ஆனாதான் சர்க்கரை கரைஞ்சி தேங்காய் அந்த மில்க் மேடு இது எல்லாமே ஒன்றா கலக்கும். ஓகே. இது எவ்வளோ நேரம் இந்த மாதிரி கலரணும்? அது எல்லாமே சக்கரை கரைஞ்சா போதும் சார். ஒரு ரெண்டு நிமிஷம் போதும். ரெண்டு நிமிஷம் போதும். கண்டிப்பா. ஓகே. இது டேஸ்ட் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்க் போட மாட்டோம். இப்ப போடுறது எதுக்குன்னா, ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி பண்றது. ஓகே. நம்ம எதுவுமே புதுசா பண்றது இல்லைங்க, பழசையே தான் நம்ம மாத்தி மாத்தி பண்றோம். ஓகே, அவ்வளவுதான் சார். இந்த பாட்டி எல்லாம் செய்யறது தான் பாட்டி காலத்துல இருந்தே இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு இது யார் சொல்லி கொடுத்தது? இதுக்கு இது வந்து எங்க அக்கா சொல்லி கொடுத்தாங்க. உங்க அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ஆமாங்க.
இது பண்டிகை காலத்துல செய்ய மாட்டோம், ஏன்னா டைம் கொஞ்சம் எடுக்கும். ஸ்கூல்ல இருந்து வரும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சா? ஆ, ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து அரிசி மாவு வந்து சுடுதண்ணில போட்டு கலந்து பிசைஞ்சு வச்சுக்கிறோம். அரிசி மாவை சுடுதண்ணில போட்டு கலந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். ஆமாங்க சார். ஓகே, நீங்க இப்போ ஏற்கனவே இதை பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் அரிசி மாவு போட்டு கலக்கணும். ஓகே, இப்போ இதோட அளவு வந்து 1.5 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் அரிசி மாவு போட்டு பிசையணும். பிசையணும். இதை வந்து உருண்டையை பிடிச்சி பிரஸிங் மிஷின்ல வச்சு அப்பள மாதிரி செஞ்சுக்கணும். ஓகே, ரவுண்ட் ஷேப்ல செஞ்சுக்கணும். ஆமாங்க சார். ஓகே, இந்தாங்க உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆயில் தடவனா இது வந்து ஒட்டிக்கும். ஓகே, ஆயில் இல்லாம அதனால தான் கவர் வச்சிருக்கேன். கவர் வச்சிருக்கேன். ஓகே, எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிரஸ் பண்ணியாச்சு சார். ஓகே, இப்ப கட்டர்ல கட் பண்ணனும். ஓகே, நான் இந்த அப்பளத்தை எடுத்து இங்க வெச்சிட்டு அந்த கத்தி கொடுங்க சார், கட் பண்ணுங்க. தேங்க் யூ. இப்போ வந்து சைடில் கட் பண்ணணும். சைடில் நீட் நீட்டமாக கட் பண்ணிடணும். சென்டரில் பிளேஸ் விட்டுருணும் சார். சைடு மட்டும் கட் பண்ணணும். ஓகே ஓகே. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பூர்ணத்தை ஒரு உருண்டை பிடிச்சி இதில் நடுமிதில் வைக்கணும். இந்த உருண்டை பிடிச்சி இதில் வைக்கணும். அப்போ தான் அந்த மில்க்மேடு போட்டதுனால இது வந்து உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா சேர்ந்து வரும். இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களாங்க சார், ரெண்டு சைடும். ஆமாம், அது ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி வச்சுட்டு வரணும். இப்போ இந்த கட் பண்ணதை ஒவ்வொரு சைடாக மாற்றி மாற்றி வச்சுட்டு வரணும். அப்போ பின்னல் நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. இந்த ஜடை போடுற பின்னல் மாதிரி வரும் சார். ஓகே, இது மாதிரி பண்ணோம்னா இது ஃபிஷ் ஷேப்பில் வருது இல்லைங்களா? ஓ, கொடுக்கறே ஃபிஷ் ஷேப்பில் பண்ணுறீங்க நீங்கள். ஆமாம். ஓகே, இப்போ இதில் வந்து செர்ரி, திராட்சை, அப்புறம் ஜெம்ஸ் எது வேணாலும் நம்ம கண்ணு மாதிரி வச்சும் பசங்களுக்கு கொடுக்கலாம். வெரி குட். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கணுங்க. இது பண்ணி வச்சுட்டு. ஆமாங்க சார். இப்போ அடுத்து உங்களுக்கு கட்டை, அந்த கட்டர் வேணும் இல்லையா? இந்தாங்க. இது ஃபஸ்ட்டே எல்லாம் உருண்டை பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பண்ணும்போது, ப்ரெஸ் பண்ணும்போது. ஓகே ஓகே. இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற பூர்ணம் வந்து யூஷுவல் பூர்ணமா இல்லைனா வந்து இதுக்கு வேற மாதிரி யூஷுவலாக கொழுக்கட்டை யூஸ் பண்ணுற பூர்ணமா இல்லையா? யூஷுவலாக பண்ணுறது தான். யூஷுவலாக டேஸ்ட்டு கோசரம் கண்டென்ஸ்டு மில்க் போடுறோம். ஓகே, ஏலக்காய் மாவு போடுறோம், அப்புறம் அந்த பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் போடுறோம் இல்லைங்களா, அதனால அது கொஞ்சம் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஓகே, இப்போ ரெண்டும் செஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது இது குக்கர்ல வச்சு வேக வைக்கணும். ஓகே, குக்கர் எடுத்துக்கோங்க. முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஓகே, முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாமே. ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இட்லி தட்டில் வச்சோம்னா, தனித்தனியாக வச்சோம்னா கொஞ்சம் ஜாயின் ஆகாமல் இருக்கும். சரி, இதில் இலை போட்டு வச்சிருக்கேன், எண்ணெய் இல்லாமல் ஓட்டக்கூடாது. வாழை இலை போட்டு வச்சது. இந்த இலையோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். ஓ, இந்த இலை ஓ டேஸ்ட் வைஸ் கூட இந்த இலையோட ஸ்மெல் டேஸ்ட் வாழையில வந்து சூடா வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது. ஓகே, அதனால வாழையில வச்சிருக்கோம். வெரி குட், எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிளேட்ல அப்படியே தனித்தனியா ஒன்னொன்னு வச்சிடலாம். இந்த ஸ்டாண்ட் இருக்குங்க சார், இந்த ஸ்டாண்ட்ல வச்சு உள்ள வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா சூப்பரா கொழுக்கட்டை. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கேட்போம்.
என்ன மேடம், ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சு, நல்ல புகை வந்துட்டு இருக்காங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அப்போ குக்கர் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துருங்க. ஓகே. இது வெந்துருச்சுங்க சார். இது வெந்துருச்சு. இப்போ பின்னல் கொழுக்கட்ட ரெடி. ஓகே, எனக்கு இந்த பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணி கொடுங்க. ஓகேங்க சார். பின்னல் கொழுக்கட்டையை சாப்பிட்டு பாருங்க சார், எப்படி இருக்குன்னுட்டு. தேங்க்யூ. ஓகே, இப்போ பின்னல் கொழுக்கட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். யூஸ்வல் கொழுக்கட்டையிலேயே நீங்கள் என்ன கண்டென்ஸ் மில்க்கு அப்புறம் பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட டேஸ்ட் இதில் நல்லாயிருக்கு. மோரோவர் இந்த கொழுக்கட்டையை வித்தியாசமான ஷேப்பில் இவங்க பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ சார். இன்றைக்கி நீங்கள் அஞ்சரி பெட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பின்னல் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அதுக்காக இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பின்னல் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப். பின்னல் கொழுக்கட்டை செய்ய அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் துருவல், சர்க்கரை, கண்டென்ஸ்டு மில்க், ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம ஏற்கனவே அரிசி மாவு சுடு தண்ணியில் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதை எடுத்து ப்ரெஸ்ஸிங் மிஷினில் அப்பளம் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிறகு கட்டர் பிளேட் எடுத்து அந்த அப்பளத்தை கட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பூரணத்தை சடா மாதிரி பின்னி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் நம்ம சடை மாதிரி பின்னி வச்சுருக்கோம் அந்த பூரணத்தை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து சர்வ் பண்ணால் சுவையான பின்னல் கொழுக்கட்டை ரெடி. நான் இன்னும் வாவுசி பூங்காவில் தாங்க இருக்கேன். இங்கே இந்த மான்லாம் இருக்குது, பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். என்னங்க இந்த மான் இவ்வளோ ஹைட் இருக்கு? சரி, நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். அடுத்ததான் உங்களுக்காக உப்பு புளி மிளகாவில் ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கு, போய் அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க. வணக்கம். இன்னைக்கு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி பாதாம் ட்ரிங்க். உப்பு புளி மிளகா செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு அருமையான ஒரு டிஷ், அதாவது மீன் கோலா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். மீன், எண்ணெய், காய்ந்த மிளகாய், தனியா, மிளகு, வெங்காயம், சீரகம், உடச்ச கடலை, கசகசா, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சப்பொடி, புளிக்கரைச்சல், உப்பு, கொத்தமல்லி. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது இந்த மீன் கோலா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு எந்த வகையான மீன், அதாவது கொஞ்சம் சதையுள்ள மீனாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மீனை வந்து வேக வச்சு அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சில பொருட்கள் வந்து வறுத்துட்டு அதை பொடி பண்ணணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். கடாயை வச்சுக்கலாம். அதில் இது வறுக்கிறதுக்கு லேசாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு இப்போது காஞ்சி மிளகாய், தனியாக, மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணணும். இப்போது இதில் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த கோலாக்கு வந்து காரமே வந்து இதுவும் அந்த நம்ம சேர்க்க போகிற மிளகு மட்டும்தான். ஸோ கொஞ்சம் காரம் நல்லா இருந்துச்சுன்னா, ஐ மீன் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா எண்ணெயில் வேற ஃப்ரை பண்ணணும். அதை இப்போது இதில் மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் தனியா சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மிளகு, மிளகு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கிராம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வறுபடணும், அதாவது நல்ல ஒரு வாசனை வரும். அப்போது இதை இறக்கிடலாம். இப்போது இது நல்ல வாசனை வருது. இது கூட கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி அது மீன் வந்து உடையாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கசகசை வறுபடும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ இது பொடி பண்ணி நம்ம வந்து அந்த மீனோட சேர்க்க போகிறோம். இப்போது இது நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம்.
இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம. ஸோ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம், ரொம்ப வதங்க வேண்டாம், இல்லைன்னா ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அப்புறம் ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் பாதி வதங்கினா போதும். இது இப்போது நல்ல ஒரு வாசனை வருது, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் உடச்சிக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ உடச்சிக்கடலாம் ரொம்ப வறுபடணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சூட்லேயே வந்து அது வறுபட்டுடும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இதை ஆறிடுச்சு. இதை வந்து நான் மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது. இப்போது நான் வேக வச்சிருக்கிறேன் இந்த மீனோட இப்போது இந்த பொடியை கலக்க போகிறேன். மீன் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதாவது இந்த உருண்டைக்கு, இந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி கோலா பண்ணுறது வந்து நல்ல ஃப்ளஷியான மீன், அதாவது வஞ்சிரம் அப்படி இல்லைன்னா சொரா மீன், இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த உருண்டைங்களை நான் இந்த புளி கரைச்சலில் கொஞ்ச நேரம் வேக விட போகிறேன். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். புளி கரைச்சல் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. ஏற்கனவே உருண்டையில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். அதாவது இந்த புளி கரைச்சலுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது இது கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த உருண்டைங்களை இதில் போட்டுடுறேன். அதாவது இந்த கோலா உருண்டைக்குள்ளே அந்த புளி கரைச்சல் வந்து நல்லா சோக் ஆகி நல்லா சுண்டிடணும். அதாவது தண்ணியே இல்லாத அளவுக்கு அது சுண்டிடணும். ஸோ இது வந்து லேசாக அப்படி கிளறி விடுங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த கோலா உருண்டைக்குள்ளே இறங்கிடணும். ஓ, அது வரைக்கும் இதன் மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. ஸோ எல்லா பக்கமும் அந்த புளி கரைச்சல் வந்து இந்த உருண்டை மேலே படணும். இந்த தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போது இந்த தண்ணி மொத்தமும் நல்லா சுண்டிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுலேயே ஒரு கடாய் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த உருண்டைங்களும் வந்து ஆறி போயிடும். ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த எண்ணெய் சூடாகிறதுக்கும் இது ஆறுறதுக்கும். அப்படியே எடுத்து இதில் போட்டு நல்லா பொரிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த எண்ணெய் காயட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது எண்ணெய் காஞ்சிட்டு வருது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த உருண்டைங்களை ஒன்று ஒன்றா இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போது இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு வந்து ரொம்ப எண்ணெய் ரொம்ப காஞ்சிருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இதை அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த மீன் கோலம் தயாராக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். மீனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற தோலையும் முள்ளையும் எடுத்துகிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பை பற்ற வைங்க, கடாய் வைங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் லேசாக சூடானதும் அதில் காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு வதக்குங்க. அது வதங்கும் போதே கொஞ்சம் கிராம்பு சேர்த்துக்கோங்க.
ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க, அதோட கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துக்கிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை எடுத்து ஆற வைங்க. ஆறினதுக்கு அப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு கரகரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை நம்ம வேக வச்ச அந்த மீனோட சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க, அதில் கொஞ்சம் புளி கரைச்சல் ஊற்றுங்க, அதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கொதிச்சு வரும்போது நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த உருண்டைங்களை அதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. புளி கரைச்சல் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு கடாய் வைங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வேக வச்சிருக்கிற அந்த உருண்டைங்களை எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சுவையான மீன் கோலா தயார். இதே மாதிரி வித்தியாசமான சுவையான ரெசிபியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவஸ்ரீ. என்னங்க உப்பு புளி மிளகாய் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே, இங்கே நான் லவ் பேர்ட்ஸ் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தில் ஒன்று பிரிச்சிட்டோம்னா இன்னொன்று ஒன்று செத்து போயிடுமாங்க. இன்றைக்கி எங்கள் ஊர் சமையலில் ஒரு சூப்பர் ரெசிபியோட ஒரு மேடம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நம்மளுக்காக. அவங்க யாருன்னு பார்ப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். காஞ்சனா. காஞ்சனா, அந்த படம் பார்த்தீங்களா நீங்கள்? ஓ பார்த்துமே. பார்த்தீங்களா? ஃபேமிலியோடு போய் பார்த்தீங்களா? ஃபேமிலியோடு தான் போய் பார்த்தோம். இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறீங்க? மாங்காய் வடையும் அதுக்கு மேட்சிங்க ஆப்பிள் சட்னியும். மாங்காய் வடை, ஆப்பிள் சட்னி. ஆமாம். எப்படி இதெல்லாம் மாங்காயில் எப்படி வடை பண்ணுவீங்க, என்ன இது புரியல எனக்கு. மாங்காய் வடை வந்து நல்லா புளிப்பாக இருக்கும். மாங்காய்ன்றப்ப சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா. சரி, வெறும் மாங்காவே சாப்பிட்றதுக்கு வடை சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா. அந்த மாங்காய் வடைக்கு தான் ஆப்பிள் சட்னி பண்ணுவாங்களா? ஆப்பிள் சட்னி இனிக்கும். இனிப்போட காரமும் மிக்ஸ் பண்ணி வரும். இனிப்போட காரமும் இருக்கும், இது புளிப்போட காரம் இருக்கும். ஆமா, இனிப்பு காரம் புளிப்பு காரம். ஆமா. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே மேடம், உங்களை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபேமிலினா நான் வளர்ந்தது ஃபுல்லாக பாண்டிச்சேரி, மேரேஜ் ஆகி வந்தது கோயம்புத்தூர். ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்றாரு. என்ன பிஸ்னஸ்? ஜுவல்லரி அண்ட் ஹோட்டல் ரன் பண்ணி. ஜுவல்லரி அண்ட் ஹோட்டலும் வச்சிருக்கீங்க? ஆமா. ஜாயிண்ட் ஃபேமிலி தான், மதர் இன்லா ஃபாதர் இன்லா எல்லாருமே இருக்காங்க. சரி, நான் ஹவுஸ் ஒய்ஃப். அவருக்கு பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் கடைக்கும் ஹோட்டலுக்கும் போவோம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். மாங்காய் வடை அண்ட் ஆப்பிள் சட்னி பண்ண போகிறீங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை கொஞ்சம் சொல்லுங்கள். மாங்காய், புழுங்கலரிசி, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, வெள்ளரிக்காய், ஆப்பிள், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், ஆயில், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கடுகு, கருவேப்பிலை, உப்பு. ஓகே மேடம், தேவையான பொருட்கள்லாம் சூப்பராக சொன்னீங்க. இப்போ நம்ம மாங்காய் வடை ஆப்பிள் சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஓ எஸ், ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல வந்து அரிசி, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு மூணையும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். சரி, அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாங்காய், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், உப்பு அரைச்சி மாவோட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல? யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தாளிச்சு கொட்டணும். தாளிச்சிக்கணும். ஆமாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் கொடுங்க. எண்ணெய் அப்புறம் கடுகு. கடுகு பொரியணும். ஓகே. பெருங்காயத்தூள் கொடுங்க. பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள். ஓகே. கறிவேப்பிலை கொடுங்க. தாளிச்சு கொட்டிட்டோம். ஓகே, இப்போ தாளிச்சு கொட்டிட்டீங்க. ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் இது இது ரெடி. ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இப்போ ஆப்பிள் சட்னிக்கு போகலாம். ஆப்பிள் சட்னிக்கு குக்கும்பரும் ஆப்பிளும் உப்பு மிளகாய் பொடி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் சூடாறினதும் அரைச்சி வைக்கணும். ஓகே, நீங்கள் இப்போ ஏற்கனவே அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்கீங்க. திரும்பி ஒரு தடவை இதில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு ஒரு தடவை சொல்லுங்கள் பார்ப்போம். குக்கும்பர், குக்கும்பர் அண்ட் ஆப்பிள், அண்ட் ஆப்பிள் அதை வந்து மிளகாய் பொடியும் உப்பும் போட்டு வதக்கி அதை அரைச்சி வச்சிருக்கோம். இதில் குக்கும்பரையும் ஆப்பிளையும் நல்லா மிளகாய் பொடி போட்டு வதக்கி அரைச்சி வச்சிருக்கீங்க. ஆமாம். இதுக்கும் இப்போ நம்ம தாளிச்சு இது பண்ணால் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் கொடுங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு. ஓகே. கடுகு, கடுகு போட்டாச்சு. அடுத்து உளுத்தம்பருப்பு போடணும். கருவேப்பிலை,
உளுத்தம்பருப்பும் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை இப்போ தாளிச்சாச்சு. ஓகே, எடுத்து போட்டுட்டு ஆப்பிள் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஓ, ஆப்பிள் சட்னி ரெடி. ஆமாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ கடாய் வச்சு எண்ணெய் நல்லா இதானதும் வடை போட்டுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட வேண்டியது. ஓகே, அப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, நம்ம மாங்காய் வடையை ரெடி பண்ணுவோம். ஓ எஸ். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு, கடாய் வச்சாச்சு, அடுத்து உங்களுக்கு என்ன? எண்ணெய் கொடுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகணும். என்ன காயறது? எவ்வளோ நேரம் மேடம் ஆகும்? 2 மினிட்ஸ் ஆகும். 2 மினிட்ஸ் ஆகும். சரி, ஓகே. அதுக்குள்ளே நீங்கள் இந்த மிக்சரில் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்கள் பார்ப்போம். புழுங்கலரிசி, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, மூணையும் 3 மணி நேரம் ஊற வச்சு கெட்டியாக அரைச்சிருக்கோம். ஓகே, அது கூட மாங்காய், உப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் தனியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாத்தையும் போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கோம். தாளித்து வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓகே மேடம், இந்த மாங்காய் வடைக்கு என்னென்னலாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்? மாங்காய் வடைக்கு இந்த ஆப்பிள் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்துக்கு மாங்காய் வடை தொட்டு சாப்பிட்லாம். ஆமாம், ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்கும். என்ன ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம்? தக்காளி ரசம். தக்காளி ரசத்துக்கு. ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு டயட் கான்ஷியஸ் கிடையாது, ஏன்னா மாங்காய் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன வயசு முத கொண்டு இது எல்லாம் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. ஓகே, இது கால்சியம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதால நல்லாவே சாப்பிட்லாம். கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்க வந்தோடனே கொடுத்தீங்கன்னா சாப்பிடல சாப்பிடலன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி இன்னும் 4-5 சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. யார் இதை செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தது? சின்ன வயசு சாப்பிடுங்க. ஆமாம். ஓகே ஓகே. சரி, என்ன காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சுங்க. ஓகே, இப்போ மாங்காய் வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். என்ன வேணும் அடுத்ததா? இப்போது தண்ணியில் நம்ம தொட்டு தொட்டு வடை போடணும். தண்ணி வேணும். தண்ணி வேணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். தாளிச்சிருக்கோம், அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா விட்டுட்டு அப்படியே வடையாக போடணும். கையில் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி போடுவாங்களா? இந்த மாங்காய் வந்து வயிற்று புண்ணு இருக்கிறவங்க சாப்பிட்டா கூட அது க்யூர் ஆகிறதுக்கு ஒரு இது இருக்குது. மாங்காய் வந்து இப்போ எல்லாருமே ஊறுகாய் போட்டிருப்பாங்க, இல்லை உப்பு மிளகாய் போட்டு எல்லா உப்புமாக்கு வச்சு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு அது போர் அடிக்கும். எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருஷமாக சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும். அது சரி, இது ஒரு மாங்காய் வடைன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப எல்லாருமே சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சேர்த்தும் சாப்பிடுவாங்க. மாங்காய் சீசனில் ரொம்ப கிடைக்கும் இல்லைங்களா மாங்காய்? ஆமாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷு, ஒரு பார்ட்டிக்கு இது பண்ணுறோம், எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் இன்வைட் பண்ணுறப்போ இது கொடுக்குறப்ப எல்லாருமே என்ன இவ்வளோ ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, மாங்காய் வடை ரெடி ஆயிடுச்சுங்களா? மாங்காய் வடை ரெடி ஆயிடுச்சு. எடுத்து நம்ம இது நிறைய எண்ணெய் பிடிக்குமோ? வடைன்னு சொன்னாலே கொஞ்சம் ஆயில் பிடிக்க தான் சார் செய்யும். வடை யூஸ்வல் வடை. ஓகே, யூஸ்வல் வடையை விட ஜாஸ்தி? இல்லை இல்லை, யூஸ்வல் வடை அளவு தான் பிடிக்கும், அதுக்கு மேலே பிடிக்காது. வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வடை ரெடி ஆயாச்சு. சட்னி கொடுங்க, வச்சு தரேன், சாப்பிட்டு பாருங்க. ஒரு நிமிஷம். ஸ்பூன் கொடுங்க. ஸ்பூன் என்னங்க? தேங்க்யூ. அந்த பிளேட் கொடுங்க. இந்த சட்னி இந்த தாளித்து கொட்டினீங்களா, அதை கலக்க மாட்டிங்களா? ஓ ஓ, கலக்கியாச்சு. சட்னி தாளித்தது கலக்கியாச்சு. கலக்கியாச்சு. ஓகே, நான் சாப்பிட்ணுங்கிறதுனால தான் இவ்வளோ அக்கறையை கேட்குறேன், நான் கொடுத்துருப்பேன். ஓகே ஓகே ஓகே. இதில் எனக்கு வச்சு சர்வ் பண்ணி கொடுங்க. சட்னி, வடை, மாங்காய் வடை, ஆப்பிள் சட்னி ரெடி. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.
ஓகே தேங்க்யூ. இப்போ மாங்காய் வடை ஆப்பிள் சட்னி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், மாங்காய் எனக்கு பிடிக்காது. ஓகே, பட் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? உங்களோட மாங்காய் வடை வித் ஆப்பிள் சட்னி ரியலி சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நீங்கள் நம்ம அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மாங்காய் வடை ஆப்பிள் சட்னி எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சதுனால இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே, மாங்காய் வடை ஆப்பிள் சட்னி எப்படி செய்யணும்னு ஒரு சின்ன ரீகேப். மாங்காய் வடை ஆப்பிள் சட்னி செய்ய ஒரு பவுல் எடுத்து பச்சை மிளகாய், புழுங்கலரிசி, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மாங்காய், காஞ்ச மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. பிறகு அடுப்பை பற்ற வச்சு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மாவை போட்டு நல்லா கிண்டுங்க. பிறகு நம்ம ஆப்பிள் சட்னி செய்ய அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. ஆப்பிள், வெள்ளரிக்காய், உப்பு, மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கி அதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. பிறகு இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு ஆப்பிள் சட்னியை தாளிச்சிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய விடுங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த மாவை வடை மாதிரி தட்டி அந்த எண்ணெயில் போட்டு பொரிங்க. அது நல்லா பொன்னிறமாக பொரிந்தவுடன் அதை எடுத்து ஆப்பிள் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான மாங்காய் வடை ஆப்பிள் சட்னி ரெடி. நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவலில். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் அலை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வெளி மாநிலத்திலேருந்து தான் வந்து மக்கள் வந்து இங்கே வந்து ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பண்ணி டிக்கான் போட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் பயங்கர கூட்டமாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்டான டிஷ் பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம சென்ட்ரலைஸ் குக்கிங்கில் வாங்க பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டு குக்கிங்லேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆந்திரா டிஷ் பின்னாடி இருக்கோம். இங்கே வந்து அந்த புத்திரைக்குள்ளோ இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா, அவங்க குழந்தைகளோட. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து அந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குது, அவங்க எப்படி என்ஜாய் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர்? விஷ்ணு சார். உங்கள் பேர்? இவங்க பேர்? அக்ஷிதா. அக்ஷிதா. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இது நீங்க வீட்ல ட்ரை பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ண போறீங்க. நான் இங்கே ஒரு மைல் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குழந்தைங்களோட நானும் அதை சேர்ந்து ரசிச்சிட்ருக்கேன். உங்கள் குட்டீஸ்க்காக குட்டீஸ் கிச்சனில் அடுத்ததாக ஒரு சூப்பர் ரெசிபி காத்துட்ருக்கேன். அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை ஆச்சி பாதாம் மிக்ஸ். குட்டீஸ் கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது கரகர பிண்டி. இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னன்னு பார்ப்போம், அப்புறம் உங்களுக்கு எப்படி செய்யணுன்றத செஞ்சு காட்டுறேன். கரகர பிண்டிக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், கடலை மாவு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை பழச்சாறு, எண்ணெய், கொத்தமல்லி. எப்படி செய்யணுன்றத இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முதல்ல ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து வெண்டைக்காயை வந்து
நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. இந்த மாதிரியும் கட் பண்ணலாம், இல்லை இந்த அளவுக்கு பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபியை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து இதில் போடுறேன். இப்போ இதுக்கு தேவையான கடலை மாவு போட்டுக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ண போகிறோம், கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம். அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், காரம் எவ்வளோ தேவையோ மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சது. கடைசியாக எலுமிச்சை பழச்சாறு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காயை மிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். நம்ம இப்போ நான்வெஜ் எல்லாம் சிக்கன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி மேரினேட் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம பொரிப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த வெண்டைக்காவும் நம்ம வந்து இந்த மேரினேட் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டணும். எல்லாமே பார்த்திங்களா நல்லா கலந்து அந்த மசாலாலாம் வெண்டைக்கால நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நான் இந்த வெண்டைக்காயை போட்டு பொறிச்சு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இதை போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அந்த வெண்டைக்காயோட கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது வந்து முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இது எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். தட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெயாக இருக்கிறதுனால டிஷ்யூவில் அப்படியே எண்ணெய் வந்து அப்சார்ப் ஆகிடும். கரகர பிண்டி ரெடியாக இருக்குங்க. எப்படி செய்யணுன்றத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு பவுலில் வெண்டைக்காயை நல்லா நறுக்கின வெண்டைக்காயை அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் கடலை மாவு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கடைசியில் எலுமிச்சைப்பழ சாறு கொஞ்சோன்னு போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மேரினேட் பண்ண வெண்டைக்காய் எடுத்து அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரகர பிண்டி ரெடியாக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். என்னங்க குட்டீஸ் கிச்சன் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. இன்றைக்கி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில் வந்த எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸோட நாளைக்கும் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இதே கோயம்புத்தூரில். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்ரீதர். இமாமி ஹெல்தி அண்ட் டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ்.